ஹலோ என் நண்பர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே பாருங்கள், நேற்றைய தினம் ஆண்டவராகிய இயேசு பிதாவை நோக்கி செய்த ஜபத்தை குறித்து நாம் பேசினோம். அவர் சொன்னார், பிதாவே வேலை வந்தது, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும், நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. பாருங்கள், நேற்றைய தினம் நாம் இதை குறித்து பேசினோம். தேவனாகிய பிதா தேர்ந்தெடுக்கிறார், தேவனாகிய பிதா அநேகரை அழைக்கிறார், ஆனால் சிலரையே தேர்ந்தெடுக்கிறார், நேர்மையானவர்களை. அந்த நேர்மையான சிலர் யார்? தேவனாகிய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனாகிய குமாரன் அவர்கள் சுத்தமாகும்படி அவர்களை தூய்மையாய் கழுவுகிறார், அவர்களை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கிறார். இது மகிமைக்குரிய ஒன்று. எனவே இயேசு இங்கே சொல்கிறார், நீர் அவருக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு. எனவே தேவனாகிய பிதா யாரையெல்லாம் குமாரனுக்கு கொடுக்கிறாரோ அந்த நேர்மையானவர்களை குமாரன் சுத்திகரிக்கிறார், கழுவுகிறார். அவர்கள் சகல பாவங்கள் நீங்கும்படி சுத்திகரிக்கிறார். பிற்பாடு அவர்களை பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். மேலும் இயேசு இங்கே சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன், அதாவது அறிவதே நித்திய ஜீவன். தயவு செய்து நண்பர்களை நன்றாய் கவனியுங்கள், இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. அநேக மக்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகத்தை பெற முடியாமல் இருப்பதற்கான அல்லது பெறாதிருப்பதற்கான காரணம் இதுதான். இந்த மக்கள் தேவனை அறிவதில்லை, இதுதான் காரணம். தேவன் அவர்களுக்கு தன்னை மறைத்துக் கொள்கிறார் என்பதனாலே அல்ல, இல்லை. காரணம், அவர்கள் வெளிப்படையாக இல்லை, நேர்மையாக இல்லை. நிச்சயமாய் எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு பரிபூர்ணமானவரை கர்த்தர் தேடவில்லை. நம் யாரிடமிருந்தும் தேவன் பூரண சர்க்குணரை எதிர்பார்க்கவில்லை. அவர் நம் எல்லோரையும் அறிவார், நாம் பாவிகள், ஆனால் அவர் நேர்மையானவர்களை எதிர்பார்க்கிறார், உண்மையானவர்களை, வெளிப்படையாக இருப்பவர்களை எதிர்பார்க்கிறார். அவர்கள் ஓரினை சேர்க்கையாளரோ, லெஸ்பியனோ, திருடர்களோ, நல்லவரோ, கெட்டவரோ, அது பிரச்சனை இல்லை. மதத்திலே ஊறினவரோ, எல்லாவற்றையும் அறிந்தவரோ, அறியாதவரோ, பிரச்சனை இல்லை. அவர் யாராக இருந்தாலும் சரி, தேவன் நம் எல்லோரையும் அறிவார். நம் எல்லோரும் பாவிகள் தான், ஆனால் ஒருவர் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேர்ந்தெடுக்க பயன்படுத்துகிற முறை இதுதான். ஒருத்தருக்கு ரட்சிப்பை கொடுக்க தேவன் இதை தான் பார்க்கிறார், நேர்மை, உண்மைத்தன்மை. நேர்மையிலே கண்டிப்பாக உண்மைத்தன்மை இருக்கும். நேர்மை உள்ளவர் உண்மை உள்ள ஒருவராக இருப்பார். கண்டிப்பாக அவர் ஒரு திருடராக, கெட்ட குணாதிசயம் உள்ள ஒருத்தராக இருந்தாலும் சரி, அவர் நேர்மையாக இருந்தால் அதான் பிதாவுக்கு தேவை. நேர்மையான அப்படிப்பட்டவரை பிதாவானவர் குமாரன் கையில் அனுப்புகிறார். குமாரன் அவரை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தாவியால் அபிஷேகிக்கிறார். அவ்வளவுதான், அந்த நபர் ரட்சிக்கப்படுகிறார், மீண்டும் பிதாவிடத்திலே திரும்பி வருகிறார். இதான் பிதாவுக்கு மகிமை, குமாரன் சேர்க்கிற மகிமை, அதே போல பிதா குமாரனுக்கு தருகிற மகிமை. எனவே அவர் இங்கே சொல்லுகிறார், இதான் நித்திய ஜீவன், அவர்கள் உண்மை அறிவதே. நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும், நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள நண்பர்கள், நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். நீங்கள் மோசமான ஒரு பாவையாக இருந்தாலும் கூட அது ஒரு பிரச்சனை இல்லை. தேவன் என்னை அழைத்த போது நான் ஒரு தொலைந்து போன பாவையாக இருந்தேன்,
என் பாவங்களிலே திளைத்து கொண்டிருக்கிற ஒருவனாக இருந்தேன். ஆனால் அவர் என்னை நோக்கி வந்தார். அவர் என்னிடத்திலே பார்த்தது என்னவென்றால் என்னுடைய நேர்மை. உங்களிடத்திலே அதுதான் அவர் பார்க்கிறார், என்னிடத்தில் தான் அவர் பார்த்தார், நேர்மை. அப்படிப்பட்ட நேர்மை உள்ள ஒருவரை பிதாவானவர் பார்க்கும்போது, பிதாவானவர் அந்த நபரை குமாரன் இடத்துக்கு அனுப்புகிறார், குமாரன் அந்த நபரை சுத்திகரிக்கிறார், தூய்மையாக்குகிறார், பரிசுத்தாவில் அபிஷேகித்து மீண்டும் பிதாவிடத்துக்கு திரும்பி அனுப்புகிறார். என்றால் நித்திய காலம் அவர் தேவனை சேவித்துக் கொண்டிருப்பார். மற்றவர்கள் யாரெல்லாம் உண்மையாக இல்லையோ அவர்கள் மரிக்கும்போது நரகத்துக்கு செல்வார்கள், அவ்வளவுதான், வேறு வழியே இல்லை. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை அறியும்படி, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை அறியும்படி. எனவே ஒரு நபர் யார் நேர்மையாக இல்லையோ, யார் ஒருத்தர் நேர்மையானவராக இல்லையோ, அவர் இரண்டுக்கும் மத்தியில் இருப்பார். தேவனை வைப்பார், அதே போல தன்னுடைய கணவரை, அதாவது உலகத்தினுடைய பொருட்களை, சொத்துக்களை, பணத்தை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோர்களை, தன்னை, எல்லாவற்றையும் தேவனுக்கும் இதற்கும் இடையிலே வைப்பார். நீங்கள் ஒன்று இப்படி இல்லை என்றால் அப்படி, ஒன்று தேவனுக்கு சொந்தமானவர் இல்லை அதற்கு சொந்தமானவர், அவ்வளவுதான். நீங்கள் தேவனுடையவர் என்றால் தேவனுடையவர், அவ்வளவுதான். அப்பொழுது உலக பொருளுக்கு, மற்ற காரியங்களுக்கு, மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியும் இல்லை. எனவே நீங்கள் மற்ற பல காரியங்களுக்கு முதலாவது இடம் கொடுத்திருக்கிறீர்கள். அது ஒன்றான மெய்தேவனாகிய அவரை மட்டுமே அறிகிற காரியங்களோடு ஒத்துப்போவதில்லை. எனவே அவருடைய உண்மையான பிள்ளைகள், தேவனுடைய உண்மையான பிள்ளைகள், அவர் ஒருவரை மட்டுமே முழுமையாய் அறிந்திருக்கிறவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே, ஒரே தேவனும் இரட்சகருமாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அவருடைய உண்மையான பிள்ளைகள் ஆவார்கள். அப்படியாக தான் இருக்கும் இரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில். என்றால் அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் தான் புது சிருஷ்டிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலை பெற்றிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலை பெற்றிருப்பார்கள். தேவனுடைய சாயல் தான் அவருடைய வார்த்தை, நேர்மை, உண்மைத்தன்மை, அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துவது. கண்டிப்பாக எல்லோருமே தவறுகள் செய்கிறவர்கள் தான், எல்லோருமே தவறுகள் செய்பவர்கள் தான். ஆனால் தேவன் குணாதிசயத்தை பார்க்கிறார், தேவன் அந்த குணத்தை பார்க்கிறார், தேவன் அந்த நேர்மையை, உண்மையை பார்க்கிறார். அந்த நபர் தேவனுடைய விருப்பத்தை செய்ய துடிப்பதை தேவன் அவரிடத்திலே பார்க்கிறார். பாருங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றியிருக்க வேண்டுமானால் நான் நிறைவேற்றாமல் போய்விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து. இப்படிப்பட்ட விதத்திலே ஒரு நபர் உண்மை உள்ளவராய் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, இப்படிப்பட்ட ஒருத்தர் வெளிப்படையாக தேவனால், பிதாவினால் குமாரனிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறார், பிதாவினால் குமாரனிடத்தில் அனுக்கப்படுகிறார், குமாரன் அந்த நபரை சுத்திகரித்து கழுவி பரிசுத்தாவை அபிஷேகித்து மீண்டும் பிதாவுக்கு திரும்பி அனுப்புகிறார். பாருங்கள், பாருங்கள் தகப்பனே, இதோ என்னுடைய படைப்பு. எனவேதான் இயேசு அப்படியாக சொன்னார், பிதாவே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இதன் அர்த்தம் பிதாவினுடைய மகிமை குமாரன், குமாரன் அவருடைய வேலையை செய்வது, அவர் சித்தத்தை செய்வது, பிதா என்ன விரும்புகிறாரோ. எனவே நீங்கள் யார் உங்களை பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையை மதிப்பீடு செய்து பாருங்கள். நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் முதல் அன்பை அவர் மீது வையுங்கள். உங்களுடைய கணவன், மனைவி, தந்தை, தாய், பிள்ளைகள், எல்லாருக்கும் மேலாக அவரை முதலாவது வையுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு எனவே சொன்னார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. எனவே எல்லாருக்கும் மேலாக அவரை முதலாவது வையுங்கள். ஒன்று, நீங்கள் தேவனுடையவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எங்கள் வாழ்க்கையினுடைய ஒரே தேவனாய் இரட்சகராய் கொண்டிருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் வெறும் ஆலயத்துக்கு செல்கிற ஒருவர், தேவனுடையவரை போல நடிக்கிறீர்கள். உங்கள் உணர்ச்சி ததும்ப ஆலயத்தில் அவரை போற்றுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளத்தினுடைய அடியாளத்திலே உங்களுக்குள் ஒரு பாகால் இருக்கிறது. இப்படிப்பட்ட விதத்திலே கண்டிப்பாய் நீங்கள் பரிசுத்தாவி பெற முடியாது. இந்த தானியல் உபவாசம் இப்படி வேலை செய்யாது. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பது, காரணம் நீங்கள் உங்களுக்குள் அசுத்தமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய முதல் இடத்தில் தேவனை வைக்காமல் இருக்கிறது முதல் அழுக்கு. அது முதலாவது நீக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுதான் மனுஷ குலத்தினுடைய முதல் பாவம். ஏசையா என்ற புஸ்தகத்திலே அப்படியாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் மனுஷனை தேவனை விட்டு
பிரிக்கிறது. அக்கிரமம் ஒரு நபரை உன்னதமானவரை விட்டு பிரிக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலேயும் மிகப்பெரிய பாவம் என்பது ஒருவர் எதை மேலாக வைத்தாலும், பணம், ஐஸ்வர்யத்தை, சுய கௌரவத்தை, கார்களை, வீடுகளை, எதை முதலாவது வைத்தாலும், ஏன் மக்களை கூட, குடும்ப உறுப்பினரை, நேசத்துக்குரியவர்களை, காதலர்களை, காதலியை, அதுதான் உண்மை. மக்களை அது யாராக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் அது ஒரு நாயாய் கூட, ஒரு பூனையாய் கூட இருக்கலாம். உங்களுடைய நாயை, பூனையை நீங்கள் தேவனோட மேலாக வைத்தால் நீங்கள் மெய்யாகவே தேவனுக்கு எதிரானதை செய்கிறீர்கள். நீங்கள் பாகாலை வணங்குகிறீர்கள், அவ்வளவுதான். தேவன் தகப்பனாக இருக்கிறார். அவரை முதல் இடத்தில் வைக்கிறவர்களுக்கு மட்டுமே, அவர்கள்தான் அவருடைய பிள்ளைகள். நித்திய ஜீவன் என்பது இதுதான், அவர்கள் உம்மை அறிவதே, உம்மை மட்டுமே. அதாவது தேவன் ஒருவரை மட்டுமே, அவரை மட்டுமே. தேவன் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா உங்களுக்கு? தேவன் என்றால் போற்றப்பட வேண்டியவர், அதாவது வணங்கப்பட வேண்டியவர். நீங்கள் வேறு எதை வணங்கினாலும், இதை, அதை, இந்த பொருளை, அந்த பொருளை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய காரை, உங்களுடைய நாயை, எதை நீங்கள், பொருளை, நபரை, பொருளை, எதை நீங்கள் மேலே வைத்தாலும், வணங்கினாலும், அதுதான் உங்களுடைய கடவுள். எனவே யார் ஒருத்தர் பிள்ளையோ அவர் தன் தகப்பனை கொண்டிருக்கிறார், தன் தகப்பனை முதலிடத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இயேசுவானவர் செய்த ஜெபம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிவதே நித்திய ஜீவன். இதான் இயேசு செய்த ஜெபம். எனவே இது என்னுடைய ஆலயம், இது என்னுடைய மதம், என்னுடைய போதகர் என்பதெல்லாம் இல்லை, வேறு எதுவும் இல்லை. அவர் மட்டும்தான், தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அவர் தான் உங்கள் வாழ்க்கையிலே முதலிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் தேவனுக்குரியவர் இல்லை என்றால் இல்லை, இது இப்படியாக தான் வேலையை செய்யும். எனவே யூனிவர்சல் ஆலயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் தேவனிடத்தில் ஈர்ப்பார்க்கும்படி, போதகனிடத்திலே அல்ல, ஆலயத்தோடு அல்ல, பிஷப்போடு அல்ல, யாரோடும் அல்ல. யாராவது சொல்லும்போது, ஆ பிஷப் மசைட், அவர் ஒரு வல்லமையான தேவனுடைய மனுஷர், அவர் இப்படி, இது ஒரு தேவையற்ற பேச்சு, இதில் எந்த அர்த்தமும் இல்லை. எல்லா துதி, எல்லா ஆராதனை, எல்லா புகழ், எல்லா போற்றுதல், எல்லா வணங்குதல், எல்லா மகிமை மாற்றமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. அவர்தான் தம் வாழ்க்கையை உங்களுக்காய் கொடுத்தார். நாங்கள் வெறும் அவருடைய ஊழியக்காரர்கள் மட்டுமே. அவர் வார்த்தையை கொண்டு செல்ல மட்டுமே தவிர, நாங்கள் எந்த ஒரு மகிமைக்கும், புகழ்ச்சிக்கும், போற்றுதலுக்கும் பாத்திரர்கள் இல்லை, எதற்கும் அல்ல. பூஜ்யம். காரணம், நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் தவிர வேறு ஒன்றும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். எனவே நீங்கள் பரிசுத்தாவி பெறாததற்கான காரணம், நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள் என்பது மாத்திரமல்ல, விபச்சாரம், வேசித்தனம் என்பது அல்ல. இல்லை, சில நேரத்திலே நண்பர்களை, உங்களுடைய மோசமான பாவம் என்னவா இருக்கும் என்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையாவது, யாரையாவது முதல் இடத்திலே தேவனுக்கு மேலாக வைப்பதுதான், அதுதான் பெரிய பாவம். ஒரு நபர் பரிசுத்தாவை பெற முடியாமல் தடுக்கிறது. எனவே நாளை மீண்டும் நாம் சந்திக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே தேவனுக்கு மகிமை.